ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஈவினிங்ல இருந்து நான் விளாக் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே, நாளைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து மாரியம்மன் கோயில்ல வந்து பூச்செரிகள் விழா வந்து இருக்கிறதுனால சுத்தியே வந்து எல்லா சைடும் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து இப்ப டைம் பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. இப்பதான் டீ போட்டு குடிச்சோம். குடிச்சிட்டு அனு வந்து சாண்ட்விச் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா, சரி அதான் உங்களுக்கு வந்து வீடியோ கவர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனு வந்து சாண்ட்விச் பண்ண போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. பிரெட்டு, கெச்சப்பு, டொமேட்டோ, ஆனியன் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அனு ஹாய் சொல்லு, திரும்பி சொல்ல மாட்டீங்களோ, நான் கட் பண்ணி தரவா? கையை கட் பண்ணிக்காத, இங்க இருக்கிறது இங்க இருந்து வந்து கட் பண்ண போதா? இருந்தாலும் ஒரு பாசத்துல சொல்றதுதான். வெளியில போய் நிக்க, நான் தான் கட் பண்ணி தரேன்னு சொல்ற. நான் எனக்கு ஏரியும், ஆனா இப்படி வெளியில ஓட மாட்டேன். நல்ல கண்ணுகாந்ததா, நான் கட் பண்ணவா மீதி இருக்கிறத? ரெண்டு வெங்காயம் கட் பண்ணதுக்கே இப்படி கண்ணு காண ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த இடத்துல நிக்காம ஓடுற கண்ணு கண்ண பாரு, மறுபடியும் வெளியில போயிடுச்சு. ஒரு சாண்ட்விச் பண்றதுக்குள்ளயும், சாண்ட்விச் பண்றதுக்குள்ளயும் ரெண்டு தடவை வெளியில போயிட்டு வரையே, ரெண்டு வெங்காயம் நறுக்கிறதுக்குள்ளயும் நிறைய வெங்காயம்லாம் நறுக்கி சமையல்லாம் பண்ணும்போது இப்படி தான் ஒவ்வொரு தடவை வெளியில் போயிருவியா பாப்பா? சரி, அனு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். முட்டை கொசு, வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டாங்க மேடம். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அதில் கெச்சப் ஊற்றிக்கிட்ட போகிறீங்களா? கொஞ்சமாக ஊற்றி கெச்சப்லாம். ம், பெப்பர்லாம் போடுறது இல்லையா? என்ன என்ன எடுக்கிற? இந்த லாஸ்டில் செகண்ட் பாட்டில். ஆ, அடுத்து உப்பு ஜாடியில் இருக்கு. எவ்வளோ போடலாம்? போடும். கொஞ்சமா தானே இருக்கு, மெதுவா மெதுவா. இன்னும் சேடு போடு. அதுல கிச்சப் போட்டுடா வேண்டாமா? கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, அதுக்கப்புறம் இது மேல வச்சா இது தூக்கி எப்படி வைப்ப? ஒரு சிரிக்காதிய, சூடாயிருச்சு இங்க பாரு, புகையே வந்துருச்சு. வை, தள்ளி வை. திருப்பி போடாதான் தப்பு, திருப்பி போடுறீங்க? நானே திருப்பி போடுறேன், கொட்டிட போது. திருப்பி போடுவா? ஓகே.
chickens. தெரியுமா இது கொஞ்சம் வேக இதாகட்டும் அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு இதை போதும் எடுத்துரு எடுத்து ஒரு பிளேட்ல கையாவது பிடிங்க விழுந்துற போது எடுத்து பார்ப்போம் ஓகே இப்போ இதை நீங்கள் சாப்பிட போறீங்க நீங்கள் சாப்பிட போறீங்க வேற டிகிரி டேஸ்ட் பார்ப்போமா அதுக்குள்ளீங்க எனக்கு கெட்சப் வேணும் அப்படி ஸ்லோவில் இருக்கணும் ஆனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு சாண்ட்விச் வந்து செஞ்சு ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டா இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சமைச்சதெல்லாம் சரி தெரியும் அதான் மெயின் கேள்விப்பட்டேனே ஒன்று இருக்கான்னு பாரு நல்லா இருக்கும் நல்லாலையோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்து சாப்பிட இன்னும் டேஸ்டாக இருக்கும் சரிமா எப்போவுமே நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்றத விட யாராவது செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்ல நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சமைச்சு சாப்பிட்றத விட மற்றவங்க சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு கூட இருக்குமா இருக்காதா அப்போ நம்ம கூட கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படியா இல்லையாங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அனு செஞ்சு சாண்ட்விச் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ம் மூன்றாக உங்க அப்பா அதை இவ்வளவு பிரெட்டு போடாதீங்கிறேன் அதெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன் அப்படிங்குது கூட அப்பா கொண்டு மிளகாத்தூள் அரைச்சாச்சு போய் ரெண்டு நாளா ஆச்சு தெரியலையே திறக்கவே மாட்டேங்கிறாங்க மிளகாயெல்லாம் அரைச்சாச்சு இப்போ வந்து நான் எண்ணெயும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எண்ணெயும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எண்ணெயெலாம் வந்து தீர்ந்து போச்சு ஏன்னா மாச கடைசியாக போகுது இல்லையா அதனால இது கடலெண்ணெய் 2 லிட்டரும் நல்லெண்ணெய் 1 லிட்டரும் தேங்காய் நான் 1/2 லிட்டரும் அது மட்டும் வாங்கியிருக்கு இந்த மிளகாத்தூளை வந்து நான் வந்து மிளகாய் காய வச்சு இதிலே வச்சுருந்ததுனால அப்படியே கொடுத்து விட்டுருக்கேன் அதனால் இப்போ இந்த இதில் வந்து இதை கொட்டி வச்சுருவோம் கொட்டிட்டு காமிக்கிறேன் கீழே கொட்டிடுறேன் ஏன்னா இது இவ்வளோ பெரிய வால்யூம் தேவையில்ல மிளகாய் நிறையா இருக்கும்போது தான் இந்த மாதிரி பக்கெட் வந்துருக்கோம் பக்கெட் நிறையா இருக்க மாதிரி அரைச்சோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது 1.5 கிலோ மிளகாய் இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு தான் வரும் கிட்டத்தட்ட 2 மாதம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் வரும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் திருப்பி வாங்கி அரைக்கணும் எண்ணெயெலாம் வந்து வாங்கி வச்சு இப்போ மிளகாத்தூளும் இதில் மாற்றி வச்சுட்டேன் இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன் முளை கட்டுறதுக்காக இப்போ இது வந்து நல்லா முளைச்சி வந்துருச்சு பச்சை பயிர் பார்த்திங்கன்னா சீக்கிரமே எப்போவுமே முளை வந்துடும் கொண்டக்கடலை சுண்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து முளை வரும் இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸாக வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே முளை வந்துருச்சு இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முளை கட்டின சென்னாவை வந்து இதில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக இதை வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான வந்து சென்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதோட வந்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு
ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஏலக்காய் போட்டு. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ஊற வச்சது தான். தேவையான அளவு உப்பு. இப்போ இது விசில் வரட்டும். இப்போ இதுக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டுக்கேன். அதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இதில் ஒரு நாலஞ்சு கொண்டக்கடலை வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதோடு போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இது தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொருந்ததுக்கப்புறம் ஒரு பாதி பெரியவங்க கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வாங்கினோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் கொண்டக்கடலை இது பார்த்தீங்கன்னா இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அதோடய பச்சை வைக்கிற புறவை வதக்கிடுங்க. நம்ம மிக்ஸி இதில் அரைச்சியில் அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஊற்றிடுங்க. தக்காளி அரைச்ச முறையாக அந்த தண்ணி அந்த மிக்ஸி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா இல்லையா இதையும் வந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே கொண்டக்கடையில் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். இப்போ இது ஓரளவுக்கு கொதி வந்தோன்னா நம்ம வேக வச்சுருக்கோம், சின்னாவே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மடித்தலையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய சின்ன மசாலா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஏன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் என் தோசை தான் வந்து கலப்புறேன். டின்னர்லாம் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசை ஊற்றி சின்ன மசாலா வந்து சிம்பிளான சின்ன மசாலா வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. நீ வந்து பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு, அதை வந்து கவுண்டர் டாப் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து
நேத்து காலையில விளக்கி வச்ச பாத்திரம் வந்து இருக்கு, அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி முடிச்சுட்டு நான் கவுனு டப்பை வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு ரஃபாக தான் வந்து துடைச்சிக்கிட்டு இருக்கேன். அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி உள்ள குடிக்காதுக்காக போட்டுருக்கேன். பாப்பா ஃப்ரிட்ஜில் ஒரு தூக்கு தயிர் இருக்கிறது பாப்பா, அது மட்டும் சிங்கு கழுவி விட்டாச்சு. கவுண்ட் டப் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சுடுதண்ணி மட்டும் போட்டுருக்கேன். அடுப்பும் தொடச்சிட்டேன். நான் பாத்திரம் வாஷ் பண்ணது வந்து எடுத்து வச்சாச்சு. கிச்சனையும் கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஈவினிங் பால் வச்சிருக்கு, அதை உரம் ஊற்றி வச்சிடலாம். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் போகிறதுனால தயிர் வெளியில் வச்சா ரொம்ப குளிச்சிடும், அதனால் அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு வந்து ஒரு வராப்பட்டம் ஃபங்க்ஷன் இருக்குது, தேவ ஓட்டை வந்து போகிற மாதிரி இருக்கு, அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். அதனால் தயிரை ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து சாரி வந்து ஃபாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இவ்வளோ நேரம் இதை தான் பண்ணினேன். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சேரீ அயன் பண்ணி கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்குது, அதனாலேயே வந்து அடிக்கடி இப்போ சேலாக கட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த மாதிரி வந்து பட்டு சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்திரனாலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா மறுநாள் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த வேலை வந்து இன்றைக்கி பண்ணேன். இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த ஈவினிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.